பக்ரீத் திருநாளை ஒட்டி கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, விவரங்கள் என்ன? வணக்கம் தர்ஷினி. கோவை மாநகர் பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி கரும்பு கடையில் 100க்கும் மேற்பட்டோர் தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பாலாஜி நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கோவை மாநகர் பகுதியில் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தியாக திருநாள் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். உலக மக்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சிறப்பு தொழுகையில் சிறப்பு பிரார்த்தனையும் செய்து வருகின்றனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது கோவை மாநகர் பகுதிகளில் உள்ள பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இதில் செய்யப்பட்டுள்ளது. காலை முதலே இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகையில் ஈடுபடுவதற்காக வந்த வண்ணம் உள்ளனர். இதில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாக தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதிகாலையிலேயே எழுந்து புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு கூர்பானி கொடுத்து இந்த இறைச்சியின் ஒரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும் அதே போல ஒரு பங்கை உற்றார் உறவினர்களுக்கும் ஒரு பங்கை தங்களுக்கும் என பிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் இந்த தியாக திருநாளை கொண்டாடி வருகின்றனர். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருவரை ஒருவரை கட்டி தழுவி தங்களது பக்ரீத் பண்டிகைக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இதே போல உலக மக்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சிறப்பு தொழுகையில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சியானது இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி கரும்பு கடையில் 1000க்கும் மேற்பட்டோர் தொழுகையில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி பரிமளா. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.